ஈரோடு வந்தாச்சு ப்ரோ. ஒரு சில வார்த்தைகள் மக்களே, நம்ம பாத்தீங்கன்னா இப்ப அவிநாசி ரோட்ல இருக்கோம். இப்ப கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு போறோமா, அங்கதான் நம்ம தங்குறோமா ப்ரோ? அங்கதான் ப்ரோ. குட் மார்னிங் அங்கிள், குட் மார்னிங். வணக்கம்டா மாப்பிள்ள. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. நிரூபிச்சிட்ட ப்ரோ, டிடிஎஃப் நிரூபிச்சிட்ட ப்ரோ. நீ ஒரு சில வார்த்தைகள் இல்ல என்ன மக்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரோடு வந்தாச்சு. இன்னும் ஊழ்துறை இருக்கேன் பார்த்து 72 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மாதிரி தான். 2 கிலோமீட்டர் நானும் பாத்துருக்கோம். சென்னையில இருந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நாய், எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து மக்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவிநாசி ரோட்ல இருக்கோம். கோயம்புத்தூர் அவிநாசி ரோடு ப்ரோ, டிடிஎஃப் அவிநாசி ரோட்ல இருக்கோம். டிடிஎஃப் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். டிடிஎஃப் கோயம்புத்தூர்ல இருக்கும் போல பாத்துக்கோங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம இப்ப கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு போறோமா, அங்கதான் நம்ம தங்குறோமா ப்ரோ? அங்கதான் அங்க போயிட்டு நம்ம விளாக கண்டினியூ பண்ணலாம். இல்ல அதுக்குள்ள இந்த ஆட்டோ வந்து போறதுல நம்ம இதை வச்சு கேட்போம். அதெல்லாம் பண்ணி தெரியாது ஆட்டோல கேக்குறோம் தாக்குறோம் தூக்குறோம். பாய்ஸ் ஹாஸ்டல் வந்திருக்கோம். போலாங்க
இப்ப நம்ம வந்துட்டோம்னா நம்ம ரூமுக்கு போறோம். இந்த கேம்ப் ஃபுல்லா நம்ம அங்கே தான் தங்க போறோம்னு நினைக்கிறேன். பாக்கலாம் ரூம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரூமுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்கு வியூ? வேற நல்லா இருக்குல்ல? கீழே குப்பை தொட்டிலா இருக்கு, அதெல்லாம் பாக்காதீங்க. மூணு ரூம் எடுத்திருக்கோம் நம்ம மொத்தமா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 425. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். இங்க தான் நம்ம இருக்கோம். அடுத்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா 420. இல்ல ரூம் பேரு ரூம் நம்பர் 420. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்ல, நான் வந்து ரூம் நம்பர் தான் சொல்ல முடியும். என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல 422. 422 இந்த ரூம்ல வந்து குட்டி சிட்டி சுத்தி காமிச்சாச்சா? ஆ, இப்ப போலாம். நீங்க எல்லாரும் இவ்வளவு போங்க, நாங்க எங்க ரூம்க்கு போறோம். இங்க பாருங்க மக்கள், எவனும் ஒரு லவ் போய் தெரிஞ்சிருச்சு வேலை. இங்க பாத்தீங்களா? இங்க அப்புறம் இங்க எவனுங்க சைக்கோ மாதிரி அங்கங்க எழுதி வச்சிருக்கானுங்க. இப்பத்துல இருந்தே புரியுதா ஹாஸ்டல்னா எப்படின்ட்டு? இதுதான் ஹாஸ்டல் ஹால்வே. நைட் நேரத்தில் போனால் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். செம்மையாக இருக்க போகுது பாருங்க. ஆமாம், அப்படிதான் இருக்க போகுது. நம்ம ரூம் இது. ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சிருக்கு. ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். திரும்பி ஒரு 2:30 செகண்ட் செஷன் ஆரம்பிக்குமா? 2:30 ஆரம்பிச்சு அது எப்போ முடியும்னு தெரில. 5:00 சொன்னாங்க, பார்க்கலாம். 5:00 முடியுதா இல்லை எத்தனை மணி முடிஞ்சுட்டு? இப்போ எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு? இல்லையே, முக்கால் மணி நேரம் தான் இருக்கா? அவ்வளோதான் இருக்கு. ஒரு மணி நேரம் இருக்குங்க கிட்டத்தட்ட. ஸோ இப்போ நம்ம போகலாம், சாப்பிட்லாம். சாப்பிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டினியூ. 2000 years later. So, மக்களே, சக்சஸ்ஃபுல்லாக டே 1 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ முடிஞ்சுது, டே 1 முடிஞ்சுது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க ரூம், ஹாஸ்டல் ரூம். நாங்கள் இப்போ வந்து ஹாஸ்டல் பாய்ஸ் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, நாங்களும் தொங்க விடுவோம்டா. ஸோ நாளைக்கு காலையில் திரும்பியும் 5:00 எழுந்து கிளம்பணும். 5:30 கிரவுண்டில் அசம்பிள் ஆகும். 5:55 கிரவுண்டில் அசம்பிள் ஆகுமா? 6:00 ஆகும்னா அதை எப்பவுமே தெரிஞ்சுக்கணும்னா. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா, நாங்கள் இது வரைக்கும் போன கேம்ப்லாம் விட இங்கே உண்மையாக சூப்பராக சொல்லி கொடுத்தோம். சாப்பாடு அல்டிமேட். நான் இது வரைக்கும் பார்த்த படமாக இருக்கட்டும் இல்லை கேட்ட காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரி தூக்குவானுங்க. ஆனால் இந்த ஃபுட்டு உண்மையாக சொல்லுவேன், வேறு லெவல். அதுவும் நைட்டு சிக்கன் குருமா போட்டாங்க பாருங்க, சிக்கன் பீஸா அள்ளி தள்ளுறாரு அந்த அண்ணன், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. டே 1 தோணுது, அதையும் நான் இங்கே பதிவிச்சுக்கிறேன். இன்னும் நாலு நாள் இருக்குது, இன்னும் முடிய வேண்டியது. அதை நம்ம முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம யோசிக்கலாம். மண்டே வந்து நாங்கள் உயிரோட இருப்போமா இல்லையான்றது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் அப்படி இருந்தோம்னா உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்ல பார்ப்பீங்க, அப்படி இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க. ஆமாங்க. ஸோ முடியலை, ரொம்ப நேரமாக ஃபோனை கையில் வச்சுருக்க முடியல, கை வலிக்குது. நான் அப்புறமா பேசுகிறேன். குட் நைட்.